ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நரமுடி பிரச்சனை இருக்கவங்களும் வழுக்கத்தல பிரச்சனை இருக்கவங்களுக்கும் கருஞ்சீரகம் என்ன ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, கருஞ்சீரகத்தில் நைஜலோன், தைமோக்யூனோன் அப்படிங்கிற மூலப்பொருள் இருக்குது. இந்த மூலப்பொருள் தான் தலைமுடி வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுது. அதோடு மட்டும் இல்லாமல் பொடுகு, வறட்சி அதாவது ட்ரைனஸ், கிருமி தொற்று அதாவது இன்ஃபெக்ஷன், பலவீனமான முடி, இது எல்லா பிரச்சனைகளுக்கும் கருஞ்சீரகம் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடுத்து நரமுடி பிரச்சனைக்கும் சொட்டை இல்லை வழுக்க விழுறதுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிடும் இந்த கருஞ்சீரகம். இதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் 80 ml, விளக்கெண்ணெய் 20 ml எடுத்து மொத்தமாக 100 ml எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரேஷியோ எல்லாமே 100 ml ஆயிலுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் 200 ml எடுக்கிற மாதிரி இருந்தால் இது ரெண்டையும் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே, இப்போ கருஞ்சீரக எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் அரைச்சிக்கணும். கருஞ்சீரகத்தை மிக்ஸி ஜாரில் போடுறேன், எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் போடுறேன். நம்ம எடுத்திருக்க ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும், டான்ட்ரஃப்யூ சரி பண்ணிடும். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் ரொம்ப நைஸெல்லாம் இருக்க தவிர இந்த அளவுக்கு கொஞ்சம் தருத்தருன்னு இருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது நிறையா கூட அரைச்சி வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப ஆயிலில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கணும், எடுத்து வச்சுருக்க ஆயில பேனில் ஊற்றுறேன். எண்ணெய் ரொம்ப கொதிக்க தேவையில்லை, லைட்டாக சூடானா போதும். இப்போ சூடாயிருச்சு, அரைச்சி வச்சிருக்க பவுடரை இந்த ஆயிலில் போடுறேன். இந்த பவுடரை போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாவே போதும். பாருங்கள், ஆயிலோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு. போதும், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் வடிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு, பாருங்கள் ஆயிலோட கலர் நல்லா மாறிடுச்சு. ஆயில் பார்க்க நல்லா பிளாக்காக இருக்குது. இதை வந்து வடிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, வேணும்னா வடிச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆயில் மட்டும் நல்லா மேலே தெளிஞ்சிடும், வேணுங்கிறப்ப ஊற்றி தலைக்கி தேய்ச்சிக்கலாம். இந்த ஆயிலை வந்து வடிக்காமல் அப்படியே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த பொடியில் இருக்க எசன்ஸ்லாம் ஆயிலை நல்லா இறங்கி ஆயில் இன்னும் பிளாக் ஆயிடும். அதனால் அப்படியே நான் வச்சுருக்கேன். இந்த எண்ணெயை வாரத்துக்கு 3 நாள் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஆயில் அப்ளை பண்ணுறப்ப குறைஞ்சது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ணணும். அப்போ தான் எண்ணெயில் இருக்க ஊட்டச்சத்து எல்லாம் மயிர்கால்களில் இறங்கி முடியோட வேர் ஸ்ட்ராங் ஆகும். வேர் ஸ்ட்ராங் ஆனாவே தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். நரமுடிக்கு கருஞ்சீரக எண்ணெயில் இருக்க தன்மை வெள்ளமுடிய கருப்பாக மாற்றும். எப்படின்னா, தலைமுடி செல்களில் மலனின் சுரப்பை தூண்டி தலைமுடி கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். இளநரை இருந்தால் சீக்கிரமாக கருப்பாயிரும். 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுல இருந்து 2 மாதத்தில் பெஸ்ட் ரிசல்ட்டை கண் கூட பார்க்கலாம். இந்த ஆயிலை நரமுடி பிரச்சனை இருக்கவங்களும் வழுக்க விழுந்தவங்களும் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மலாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயிலை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை ரெடி பண்ணி நரமுடி பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.